நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சூழலில் நாம் எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை, ஒரு தலைவலியா ஒரு காய்ச்சலா உடனே என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல் போயிடுறோம். ஹாஸ்பிட்டலில் போனோம்னா இன்றைய சூழலில் குறைஞ்சபட்சம் டாக்டருங்க நம்மளை நெருங்கி வந்து கூட வைத்தியம் பண்ணுறது கிடையாது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைஞ்சபட்சம் 500 ரூபாய், 500 ரூபாய்க்கு கம்மியாக வந்து இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போனால் வர முடியாது. அந்தளவுக்கு மாத்திரைகளும் மருந்துகளும் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டிலையே ஒரு சித்த மருத்துவர் இருக்கிறார், நம்ம அவரை மறந்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க அஞ்சரை பெட்டி, இந்த அஞ்சரை பெட்டியை திறந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சரை பெட்டியில் என்னெல்லாம் இருக்குது? மிளகு, சீரகம், கடுகு, ஏலக்காய், கிராம்பு, சுக்கு, இஞ்சி, எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. இந்த மிளகு, சீரகம் இதெல்லாமே அவ்வளவும் அற்புதமான மருந்து வகைகள். இதை நம்ம முறைப்படி பயன்படுத்தினாலே நம்ம வந்து உடம்புல ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி இந்த கொரோனா மூன்றாவது அலை, இந்த கொரோனாவோட மூன்றாவது அலை வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமாக பரவிட்டு வரதா சொல்கிறாங்க. இந்த மூன்றாவது அலை அடுத்து ஒரு லாக்டவுன் அறிவிக்க இருக்கிறதாகவும் பேச்சு அடிபடுகிறது. அதனால் இந்த மூன்றாவது அலை எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலும் இதுவரை கணிக்க முடியல. ஏன்னா வந்து முதல் அலையை விட இரண்டாவது அலை ரொம்ப மோசமாக இருந்தது. நிறைய இழப்புகளை நம்ம சந்தித்தோம். பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் நம்ம இழந்துட்டோம். அதாவது பெரியாள் சின்னால் அப்படின்றது அல்ல, இருந்தாலும் பிரபலமானவர்கள் நிறைய பேர் வந்து இந்த கொரோனா தாக்கத்தால் உயிரிழந்தாங்க. இரண்டாவது அலை அந்த மாதிரி ஆச்சு. மூன்றாவது அலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக யாரும் இன்னும் கணித்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நியூயார்க்லாம் நடந்த வண்ணம் இருக்குது. ஆனால் இந்த மூணாவது அலை வரத்துக்கு முன்னாடி நாமளை பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. நாம் நினச்சோம்னா கொரோனா இந்த மூன்றாவது அலை நம்மளை பக்கத்தில் கூட வராது. ஒமைக்ரான் முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆரோக்கியம். ஆரோக்கியமான உடம்பு இருந்தால் நம்ம வந்து நிச்சயமாக சீராக வாழலாம். இந்த ஆரோக்கியமான உடம்புக்கு என்ன தேவை அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி. முதல்ல நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வாமை இருக்கும். ஒரு டஸ்ட்டு அந்த பக்கம் போயிட்டு வந்தாங்கன்னா, ஒரு பைக்கில் போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்களால நைட்டில் தூங்க முடியாது, உடனே அவங்களுக்கு மூச்சு வாங்கும், மூச்சு இறைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு எல்லா உணவுகளையும் சாப்பிட முடியாது, டக்குன்னு அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்து போகாது. ஐஸ் வாட்டர் குடிச்சாங்கன்னா உடனே சளி பிடிச்சிக்கும், ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சாங்கன்னா சளி பிடிச்சிக்கும், ஒரு ஐஸ்கிரீம் பிடிச்சாங்கன்னா சளி பிடிச்சிக்கும், இந்த மாதிரி இருக்குது. ஆனால் சில பேரோட அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா குளிர் உடம்பு, அதாவது வெப்ப உடம்புன்னு ஒன்று இருக்குது, குளிர் உடம்புன்னு இருக்குது. இந்த குளிர் உடம்பு உள்ளவங்க வந்து இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் உடையவர்கள். ஆனால் வெப்ப உடம்புன்னு இருக்குது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், மோஷன் போடுறது பிரச்சனையாக இருக்கும், உடம்பு பயங்கர ஹீட்டாக இருக்கும், குப்பலாம் வரும், அவங்களால சரியாக ஜீரணிக்க முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்க எவ்வளோ எண்ணெய் தேய்ச்சி என்ன பண்ணாங்கனாலும் அவங்க உடம்பை குளிர் வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி மனிதர்களோட உடம்புல வந்து இரண்டு வகையான உடம்பு, இரண்டு வகையாகவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மருந்து இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அரிய வகையான மசாலா, குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ வந்து மிக அற்புதமான ஒரு மந்திர மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையாலுமே குங்குமப்பூ ஒரு மந்திர மூலிகை. நமக்கெல்லாம் வந்து குங்குமப்பூ எதற்கு உதவும் அப்படின்னு தெரியும். அதாவது குழந்தைங்க வயிற்றில் தாய்மார்கள் மாசமாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, குங்குமப்பூ கலந்து கொடுங்க, குழந்தை சகப்பாக பிறக்கும் அப்படிம்பாங்க. குங்குமப்பூவை கலந்து கொடுத்தா குழந்தை சகப்பாக பிறக்காது, கட்டாயம் பிறக்காது. அது வந்து அப்பாவோட சாயல்லையோ அம்மாவோட ஜீன்லேயோ அந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்க எப்பவும் பிறக்கும். இந்த குங்குமப்பூவை எதற்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், குழந்தை ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு பிறக்கும். குங்குமப்பூ ஒரு மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால தான் தாய்மார்கள் வயிற்றில் இருக்கும்போது குங்குமப்பூவில் பாலில் கலந்து குடித்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு பறக்கும் அப்படின்றது தான் வந்து இது காரணம். ஆனால் அவங்க குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தியோடு பறக்கும், குங்குமப்பூ கூடுன்னு சொன்னால் நம்மளாம் கொடுக்கமா கொடுக்க மாட்டோம்.
அதற்காக இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி வச்சாங்க. இரண்டாவதாக இந்த குங்குமப்பூ அதற்கு மட்டுமல்ல, இந்த குங்குமப்பூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மந்திர மூலிகை. குங்குமப்பூ சாப்பிட்டா நிறைய பேருக்கு டென்ஷன் இருக்கும், நைட்டில் படுத்தா தூங்கவே மாட்டாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இது எல்லாம் நினச்சி நினச்சி மனசை போட்டு டென்ஷன் ஆகி அப்படியே கோபமாக வரும். காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா பார்க்குறவங்க மேலெல்லாம் கோவப்படுவாங்க, பார்க்குறவங்களையெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, ஒரு டென்ஷன் இருக்கும். ஒரு சைக்கிளில் போனால் எங்கே போய் இடிச்சிடுவோமோ, கார் ஓட்டிகிட்டு போனால் எங்கே போய் மோதிடுவோமோ, இந்த மாதிரி ஒரு பயம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க இது செல்கள் பண்ணக்கூடிய வேலை. இந்த குங்குமப்பூவை பாலில் கலந்து நைட்டில் குடித்தோம்னா, சும்மா ஒரு இவ்வளோ எடுத்து பாலில் கலந்து குடித்தோம்னு சொன்னால் நிம்மதியாக உறங்கலாம். அது மாத்திரமில்லை, நல்லா தூக்கம் வரும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடை செரிக்க வைக்கும், அதே போல் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். குங்குமப்பூ வந்து நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், எந்த ஒரு நோயும் வரவே வராது. நீங்கள் தொடர்ந்து குங்குமப்பூ பால் இரவில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொரோனாவாவது கொரோனாவுக்கு அப்பா வந்தாலும் நம்மகிட்ட வந்து ரீச் ஆகாது, நம்மளை தொட முடியாது, அந்த அளவுக்கு குங்குமப்பூக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் இருக்குது. கொஞ்சம் விலை அதிகம் குங்குமப்பூ, இருந்தாலும் இந்த குங்குமப்பூக்கு இவ்வளோ பவர் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த குங்குமப்பூ ரத்தத்தின் திடத்தன்மையை குறைக்கிறது. குங்குமப்பூ நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்ம ரத்தம், அதாவது இந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, ரத்தத்துல எல்லாம் வந்து ரத்த குழாய்க்குள்ள அடைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, கொழுப்பு, அந்த அடைப்பு வந்து நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து நல்லா இருக்கும். அதாவது அதை தான் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த குங்கும பூவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஹார்ட் அட்டாக் வராது, ஏன்னா வந்து இந்த ரத்தத்தை இலகுவாக ஓட வைக்கும், ரத்தத்தை வேகமாக ஓட வைக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்கும் குங்குமப்பூ. அது மாத்திரமல்ல, இந்த குங்குமப்பூவை தண்ணியில் கலந்து ஒரு கிளாஸ் தண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை இந்த குங்குமப்பூ கரைக்கும். அதாவது என்ன சாப்பிட்டாலும் கரையாத துப்பையெல்லாம் இருக்குன்னு, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த குங்குமப்பூவை தொடர்ந்துன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது, மாத கணக்கில் சாப்பிட்ணும், ஒரு 48 நாள் அந்த மாதிரி ஒரு மண்டலமாவது சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும். தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த குங்குமப்பூவை சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த குங்குமப்பூ என்ன ஆகும்னா உங்கள் உடம்பை குறைக்கும், தேவையில்லாத சதைகளை வந்து குறைச்சி உங்களை அழகான ஒரு சேஃப் வடிவத்துக்கு கொண்டு வரும். அதுவும் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் காலங்களில் எல்லாம் இருக்கிற பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த குங்குமப்பூ ஒரு அற்புதமான மாய மூலிகை. முயற்சி செய்து பாருங்கள் இந்த குங்குமப்பூனை. இந்த குங்குமப்பூனால் உங்களுக்கு நிறைய நற்பலங்கள் கிடைக்கும், கொரோனாவே உங்களை வந்தால் பார்த்தா பயந்து ஓடிடும். ஒரு 10 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், ஒரு 4 நாள் சாப்பிட் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக இது ஒரு அருமையான ஒரு மருந்து, நண்பர்களே சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால், ஒரு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களை ஒரு கேள்விகளை கேளுங்கள். நன்றி. வேறொரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.